அத்திவரதன் வைபவம். அப்பகிரி அருளாய் பெருமாள் வந்தார், ஆணைபுரி தேருங்கில் அழகர் வந்தார், கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார், கருத்தவரம் தரும் தெய்வ பெருமாள் வந்தார், முத்திமலை பொழிய முகில்வண்ணார் வந்தார், மூலமென ஓலமிட வந்தார் வந்தார், உத்திரவேதிக்குள் உதித்தார் வந்தார், உம்பர்தொழும் சுழலுடையார் வந்தார் தாயே. 40 ஆண்டுகளுக்கு பிறகு அத்திவரதர் எழுந்தருளினார். 5 தலை ஆதிசேஷன் படுக்கையிலிருந்து அத்திவரதன் எழுந்தருளினார். 16 நாகச்சிலைகள் அத்திவரதருடன் இருந்தன. 40 ஆண்டுகளாக அத்திவரதன் திருமேனியில் இருந்த பச்சையம் அனைவருக்கும் தரப்பட்டது. வரதன் திருமேனியில் இருந்த காரணத்தால் துர்நாற்றம் எதுவுமின்றி மிகுந்த வாசனையுடன் இருந்ததாக பக்தர்கள் கூறுகின்றனர். அதற்கான புகைப்படங்களின் தொகுப்புகள் இதோ உங்களுக்காக. பல கோடி மக்கள் தரிசிக்கப் போகிறார்கள் உலகம் முழுவதுமிருந்து. அரசு இதற்காக 20 கோடி ரூபாய் செலவுக்காக ஒதுக்கியுள்ளது. எந்த நாளும் பயங்கர கூட்டம் இருக்கப் போகிறது. நம்மில் யாராவது போக விருப்பப்பட்டால் 2-3 நாட்கள் ஒதுக்க வேண்டி வரும். அதற்கான முன்னேற்பாட்டுடன் உடுக்க உடை மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளுங்கள். காஞ்சிபுரம் தங்கும் விடுதிகளில் பயங்கர வாடகை இருக்கும். யாரையும் நம்பி பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம். கண்டிப்பாக ஆதார் காப்பி எடுத்துச் செல்ல வேண்டும். இதில் இந்த வீடியோவில் அத்திவரதரை குளத்திலிருந்து எடுக்கும் காட்சி, 40 ஆண்டுகளாக அத்திவரதன் திருமேனியில் இருந்த பச்சையம், வரதன் திருமேனியில் இருந்த காரணத்தால் துர்நாற்றம் எதுவுமின்றி வாசனையுடன் இருந்ததாம். இன்று அதிகாலை 2:30 மணி அளவில் அத்திவரதர் திருக்குளத்தில் இருந்து எழுந்தருளி பின்னர் 3:10 மணி அளவில் வசந்த மண்டபத்தில் சயன கோலத்தில் சேவை சாதித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. என்று மன்புடன் உங்கள் மைக்கேல் ராஜ்.